அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி மண்டே ஸோ இன்னொரு புது வாரம் எல்லாருமே சந்தோஷமாக ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எனக்கு டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி எக்ஸைட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் யூஸராக இருந்து அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்டோட எனக்கு லேட்டஸ்ட் எக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் ஃபோர் எயிட் சிக்ஸில் எனக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது டீட்டெயில்ஸ் எப்போது மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நீங்க முதல் முறையா பாக்கிறதா இருந்தா டெக்னிக்கல் சென்னை அனைத்து டெக் செய்திகளும் தமிழர் இந்தியாவில் யூபிஐ பேமெண்ட் நெட்வொர்க் வச்சிருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் அதாவது கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் எல்லாத்துக்குமே வந்து என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக சோப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சோப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு கீழே வந்து எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இவங்க அனௌன்ஸ் பண்ணது தான் எல்லா யூபிஐ ஆப்ஸ் அதாவது கூகுள் பேவாக இருக்கட்டும் ஃபோன் பேவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு மாதத்துக்கான ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தற்சமயம் ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் இந்தியாவில் நடக்கக்கூடிய யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஃபோன்பே வழியாக தான் நடக்குது அடுத்ததாக வந்து கூகுள் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வந்து கூகுள் பே வழியாக தான் நடக்குது இதில் பேடிஎம் அண்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியாக தான் நடக்குது ஸோ என்பிசிஐ வந்து யூபிஐ ஆப்ஸில் வந்து ஒரு மோனோ புலி வரக்கூடாது அதாவது இந்தியானாவே ஃபோன்பே தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே முப்பது பர்சன்டேஜ் கீழே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் ஃபோன்பே அண்ட் கூகுள் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முப்பதுக்கு மேலே இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய ஆப்பை வந்து புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன்லோட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மணி பேக் ஆஃபர்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணணும் பேடிஎம் யூஸ் பண்ணணும் எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து என்பிசிஐ புதுசாக இந்த ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க கூகுள் பே அண்ட் ஃபோன்பே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை பார்க்கலாம் என்ன அமேசானுடைய எலக்ட்ரானிக்ஸ் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இதில் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் கேமரா வேரபிள்ஸ் இதெல்லாம் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் அவைலபுளாக இருக்கும் ஸோ இதில் ஆக்சுவல் இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸுக்கு இன்ஸ்டன்ட் டென் பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை பேங்க் ஆஃப் பரோடா இல்லைன்னா வந்து இண்டஸ் இந்த பேங்க்ஸ் உடைய கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்ஸ்டன்ட் டென் பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து லேப்டாப்ஸ்ல லெனோவா உடைய லெஜியன் ஃபைவ் வந்து இவங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேரபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ வாட்ச் ரிவால் அதுக்கப்புறம் அமேஸ் ஃபிட் ஜிடிஎஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அதே கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேனசானிக் உடைய லுமிக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டேப்லெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி டேப் லெனோவா டேப் எம் இது ரெண்டுத்துலயும் ஆஃபர் இருக்கு இது கூடவே நிறைய ஹெட்ஃபோன்ஸ்லயும் ஆஃபர் இருக்கு ஸோ நீங்க ஒருவேளை எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த சேல் நீங்க செக் பண்ணி என்கோ உடைய ஆன்லைன் கேமிங் ஆப் ஃபவுஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மொபைல் கேமிங் இது இது லாச் பண்ணப்போ ரொம்பவே பாப்புலராக இருந்தது அதிகமான டவுன்லோட்ஸும் இருந்தது ஆனால் தற்சமயம் வந்து இது ஹிந்தியில் இருக்குது நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லி இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பப்ஜி அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது விளையாடுறதில்ல பட் இவங்க லாஞ்ச் பண்ணப்போ வெறும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க ப்ளே ஸ்டோரில் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது தற்சமயம் வந்து ஐஓஎஸ் யூஸஸும் வந்து இதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஐ ஃபோன் ஐபேட் வச்சுருந்திங்கன்னா இதை தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது அதே சமயத்தில் லேங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது இது ஹிந்தியில இருந்துது இப்போ இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் மூணு லாங்குவேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேலை ஃபவ்ஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணுங்கள் விவோ சப் பிராண்ட் ஐகோ கீழே ரீசென்ட்டாக ஒரு அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் விவோ ஐகோ நியோ ஃபைவ் வந்து சைனாவில் லான்ச் ஆகிருந்தது இது ஸ்நாப் ட்ராகன் எயிட் செவென்ட்டியில் அப்ராக்ஸ்மேட்டாக இருபத்தேழாயிரம் ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லாஞ்ச் பண்ணிருந்தாங்க இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் ஐஎம்ஏ டேட்டா பேஸில் லிஸ்டிங்காக இருக்குது ஸோ இதையடுத்து இந்தியாலையும் ஐகோ நியோ ஃபைவ் லான்ச் ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே க்ளியராக இருக்குது ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இண்டியாலையும் வந்து ஸ்நாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருக்காங்க அமலட் பேனல் சிக்ஸ்டி சிக்ஸ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் லான்ச் பண்ணிருந்தாங்க ஒருவேளை இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் நைன் ஆருக்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும் ஸோ ஐகோ நியோ ஃபைவ் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை விவோ ஐகோ சப் பிராண்டு கீழே இன்னொரு அஃபோர்டபுள் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனும் ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐகோ ஜி த்ரீ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி எயிட் ஜி ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபைவ் ஜி சிப் பார்த்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய செவன் சிக்ஸ்டி ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கேமரா சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அமலட் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ஸ் ரெஃப்ரெஷ் ஃபிஃப்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எயிட்டீன் தௌசண்ட்க்கு வந்து பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க ஓவராலாக பார்த்தா விவோ அவங்க பிராண்டு கீழ எப்படி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் ஐகோ சப் பிராண்டு கீழே ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் ப்ரைசிங்காக இருக்கட்டும் அவுட்லுக்காக இருக்கட்டும் மூணுமே வந்து ரொம்பவே பெஸ்டா கொடுக்கறாங்க ஸோ ஐகோ கீழே இந்தியாலையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் இன்ஃபினிக்ஸ் பிராண்டுக்கீட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதா தெரியுது இதோட பாக்ஸ் இமேஜஸ் வந்து ரீசெண்டா ரிவியல் ஆயிருக்கு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட் ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட் டென் ப்ரோவா இருக்கலாம் அப்படின்னு தெரியுது ஆல்ரெடி ரெட்மியுடைய நோட் டென் ப்ரோ அகிரசிவா இருந்தது இப்போ இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு நோட் டென் ப்ரோ எடிஷன் இந்தியாவில் லான்ச் போது பாக்ஸில் நைன்ட்டி ஹர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சென்டர் பஞ்சோல் நாச்சோட நைன்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் உங்களுக்கு கொடுக்கலாம் மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் பாக்ஸ்லேயே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு இது எயிட் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா ஃபைவ் தௌசண்ட் எம்எஸ் பேட்டரியோட மிடியேட்டே கூட ஹீலோ ஜி நைன்டி ஃபைவ் இந்த சிப்செட்ல உங்க லாஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியால கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து நோ டென் ப்ரோ கூடிய விரைவில் இந்தியால நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் ஷாமி மார்ச் டுவெண்டி நைன்த் அன்னைக்கு சைனால பெரிய லான்ச் இவெண்ட் நடத்துறாங்க இதுல ஹைலைட் ஆன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பேண்ட் சிக்ஸ் இதுவும் வந்து சைனால லான்ச் ஆகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இதில் கலர் வேரியன்ட்ஸோட ஒரு டீசர் ரிவீலா இருக்கு இங்கே ரிவீல் பண்ணிருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்க போது எல்லோ கலர் க்ரீன் கலர் பிளாக் கலர்னு கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ்ல இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பேண்ட் ஃபைவ் மாதிரி இதுலேயும் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே இருக்கு டிஸ்பிளே சைஸ் மட்டும் உங்களுக்கு மே பேண்ட் ஃபை விட இங்கே பெரிய

கிட்டத்தட்ட பத்து ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்றாங்க இதுல வந்து உங்களுக்கு வாஷிங் மெஷின் இருக்கு ஏர் கண்டிஷனர் நோட் புக் ப்ரோன்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாமி மார்ச் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வராங்கன்னு ரியல்மியுடைய வி சீரீஸில் ரியல்மி வி தேர்ட்டின் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் போஸ்டர் ரிவியூலாக இருக்குது போஸ்டரில் இதோட அவுட்லுக்கும் ரிவியூலாக இருக்குது இது பஞ்சோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க ரியோர் சைடில் கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடல் கொடுக்குறாங்க கீழே ரியல்மியுடைய லோகோ இருக்கு ஸோ ஓவரால் ஒரு நீட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம் இந்த அவுட்லுக்கோட இது ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனாக மீடியா டைம்

சீரிஸ்ல வந்து ஹைலைட்டா பேசப்பட்டது வந்து அதோட கேமரா தான் சாம்சங் அப்படின்னு சொன்னாவே டிஸ்ப்ளே அண்ட் கேமரா எப்போவுமே அவங்க தான் பெஸ்ட்டா கொடுப்பாங்க அதுலயும் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வியூ ப்ளாகர் மோடுன்னு புது ஃபீச்சர்ஸோட தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்காகவே ஸோ இந்த டைரக்டர் வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளே நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு டேரக்டர் மாதிரி நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அதே ப்ளாகர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியர் சைடு அண்ட் ஃப்ரெண்ட் கேமரா ரெண்டுமே வந்து டுவல் மோட் மாதிரி அதாவது மல்டி ஸ்டாண்ட் பை மோட் மாதிரி ஒரே டைம் டைமில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதோட ப்ரொடசஸ் ஆர் எஸ் டுவெண்ட்டி சீரீஸ்க்கு ஒரு அப்டேட் மூலியமாக ரோல் அவுட் பண்ண போறதா தெரியுது ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி யூஸராக இருந்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒனில் இருந்த எல்லா கேமரா ஃபீச்சர்ஸும் ஒரு அப்டேட் மூலியமாக கூடிய விரைவில் எஸ் டுவெண்ட்டிக்கும் ரோல் அவுட் ஆக போகுது சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபேன் எடிஷன் ஃபைவ் ஜி உடைய ஃபர்ஸ்ட் சேல் இந்தியால மார்ச் முப்பது அப்படின்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம் இதுக்கான ஒரு கிவ்அவே வந்து இப்போ சாம்சங் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான லிங்க்

சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவியூலாக இருந்தது இதில் டிஸ்பிளே செக்மெண்ட்டும் ரெட்மி கே ஃபார்ட்டி சீரீஸில் கொடுத்த மாதிரி இ ஃபோர் எம்எல்ஏ டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது ஸோ ஓவராலாக வந்து ஒரு கேமிங் பேக்கேஜாக இருக்க போது அது மட்டும் இல்லை இதில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ட்ரிகர் பட்டன்ஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்க்ளூசிவ் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இப்போ ரிவியூல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது அது மட்டும் இல்லை ரெட்மி பிராண்டிங் கீழே ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் வந்து டென் ஆலா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இங்கே அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெட்மி நோட் டென் எப்படி லான்ச் ஆச்சோ அதே அவுட்லுக்கில் தான் உங்களுக்கு பேக் பேனல் இருக்குது கேமரா மாடல்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது இது சைனாவில் ரெட்மி நோட் டென் ஃபைவ் ஜி இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெலட் பேனலில் தான் இதுவும் லான்ச் ஆக போது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி அப்படின்னு ரிவியூல பட் இதே மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் போக்கோ பிராண்டிங் கீழே லான்ச் ஆயிருக்கு ஸோ ரெட்மியோடைய நோட் டென் சீரீஸில் ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகுது அதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் போக்கோ கீழே ரீபிராண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது ஒருவேளை அப்படி ரீபிராண்ட் ஆச்சுன்னா போக்கோ கீழே ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இதுவா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட போக்கோ உடைய ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வருதுன்னு அடுத்ததான் இன்னைக்கு பேட்டியம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம் ரியல்மி எயிட் ஃபைவ் ஜி எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வேர்ஷனாக இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுதான் எனக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க பின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேட்டியம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் மீட் நான் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க அதில் வின்னர் வந்து பிரகாஷ் ராஜ் கங்கராச்சுலேஷன் பிரகாஷ் ராஜ் நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க உங்களுக்கு பேட்டியம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும் ஸோ இன்னைக்கு டெக்னியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹாப்பி